தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ மெயினாக வந்து எதை பற்றியதுன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற மதர் தெரசா கவர்மெண்ட் காலேஜ், இந்த மதர் தெரசா போஸ்ட் கிராஜுவேட் சொல்கிற இந்த மதர் இந்த கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. இது என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ரெண்டாவது வந்து இந்த கோர்ஸில் எவ்வளோ சீட் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அனைத்து விஷயங்களும், ஏ டு இசட் அனைத்து விஷயங்களுமே இதில் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ அப்டூ எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இதற்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்த கொஸ்டினும் அதுதான், பாண்டிச்சேரியில் இந்த காலேஜை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் மெயினாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் வந்து ரெண்டு நாளாக வந்து இதை ரெடி பண்ணி வச்சு இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படி எண்டு வரைக்கும் பாருங்கள். மதர் தெரசா போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹெல்த் சயின்ஸ் புதுச்சேரி, இது வந்து இந்திரா நகர் கோரிமேட்டில் இருக்கிறது. இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ். இந்த காலேஜில் டிகிரி கோர்சஸ் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, பிபிடி, பிபிடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்கிற கோர்ஸ், 4 வருட படிப்பு. இது வந்து 26 சீட் அவைல் பண்ணுறாங்க. ஆனால் 50 சீட்டு வரைக்குமே சேங்ஷனட் சீட் 50 இருக்குது. இது 50 வந்து 26 மட்டும் நமக்கு ஃபஸ்ட்டு சென்டாக் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறாங்க. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் வந்து சீட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது அதிகபட்சம் வந்து ஒரு 50 சீட் வரைக்கும் போகும். அதுதான் அதுவும் மீன் பண்ணுறாங்க. இது பேக்லாக்கிங் வேக்கன்சி வந்து ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மீதி இருக்கிற சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து ஒரு 64 சீட் இருக்கும், இதில் அதிகபட்சம் 80 சீட் வரைக்கும் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்சி எம்எல்டியில் வந்து 24 சீட்டு, இதில் லேட்டரல் என்ட்ரி வந்து ஒரு 5 சீட்டு தனியாக இருக்குது. பிஎஸ்சி எம்ஆர்ஐடி இதில் வந்து ஒரு 16 சீட்டும், பிஃபார்மில் பொறுத்த வரைக்கும் 48 சீட்டு இருக்குது. ஸோ அதிகபட்சம் வந்து பிஃபார்மில் தான் சீட்டு வந்து இங்கே அதிகமாகவே இருக்குது நமக்கு. அதே போல் அந்த மதர் தெரசாவில் வந்து டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, டிப்ளமோவில் வந்து டிஜிஎன்எம்மில் ஒரு 35 சீட்டும், டிஏஎன்எம் ஃபீமேல் மட்டும்தான் படிக்க முடியும், 28 சீட்டும், டிஇசிஇ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசிஇசி இதில் வந்து ஒரு 10 சீட்டும் இருக்குது. அதே போல் காரைக்கால் கேம்பஸ் ஒன்று இருக்குது, இதே மதர் தெரசா காரைக்கால், இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. டிப்ளமோவில் வந்து டிஜிஎன்எம் 35 சீட்டும், டிஎம்எல்டியில் ஒரு 18 சீட்டும், டிஏஎன்எஃப் இது ஃபீமேல் மட்டும்தான் படிக்க முடியும், 12 சீட்டு. அடுத்து ஏனம் கேம்பஸில் டிஜிஎன்எம் மட்டும்தான் இருக்குது டிப்ளமோவில், இது ஒரு 17 சீட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ், இந்த டிஜிஎன்எம் இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஹெச்எஸ்சி அதாவது ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும், அல்லது ஏஎன்எம் முடிச்சிருக்கணும். ஏஎன்எம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரி நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, இது வந்து 2 வருட படிப்பு. இதை முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க குவாலிஃபைடு ஆயிடுறாங்க. எதுக்குன்னா இந்த டிஎம்எல்டி இது இந்த டிஜிஎன்எம் படிக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே மதர் தெரசா அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற இன்ஸ்டியூட்டில், இப்போ நான் சொன்ன உங்களுக்கு இந்த டிஜிஎன்எம்மில் வந்து ஹையர் செகண்டரி இருக்கிறவங்களும் ஏஎன்எம் படித்தவங்களும் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதில் ஹையர் செகண்டரி முடித்து குவாலிஃபைட் பண்ணவங்களுக்கு 35 சீட்டும், அந்த டிஜிஎன்எம்மில் ஹையர் செகண்டரி முடித்தவங்களுக்கு 35 சீட்டும், அதிலே வந்து ஏஎன்எம் முடித்தவங்களுக்கு 5 சீட்டும் தராங்க மொத்தத்தில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் கேம்பஸ் அந்த சென்டரில் பொறுத்த வரைக்கும் டிஜிஎன்எம்மில் ஹையர் செகண்டரி முடித்தவங்களுக்கு 35 சீட்டும், டிஜிஎன்எம்மில் ஏஎன்எம் முடித்தவங்களுக்கு 5 சீட்டும் காரைக்கால் கேம்பஸ்லேயும் அது கொடுக்குறாங்க. ஏனம் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் 17 சீட்டு ஹையர் செகண்டரி முடித்தவங்களுக்கும், ஏஎன்எம் முடித்தவங்களுக்கு ஒரு 3 சீட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிறத கொடுக்குறது, அதாவது ஃபஸ்ட்டு சொன்னது பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அண்ட் மாஹிய ரெசிடென்ஸ், இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த 35-5 சீட்டு எடுத்துக்க முடியும். ஆனால் காரைக்கால் கேம்பஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து காரைக்கால் இருக்கிறவங்களும் படிக்கலாம், மாஹியில் இருக்கிறவங்களும் படிக்கலாம். ஏனத்தில் இருக்கிறவங்க ஏனம் மாகி இது ரெண்டுத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் படிக்க முடியும். நேரடியாக பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க இங்கே வந்து படிக்க முடியாது, அவங்க பாண்டிச்சேரி கேம்பஸில் தான் படிக்க முடியும். அதேபோல் காரைக்கால் இருக்கிறவங்க வந்து பாண்டிச்சேரியில் படிக்க முடியாது, அவங்க காரைக்கால் கேம்பஸில் தான் படிக்க முடியும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது எலிஜிபிலிட்டி, இது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ ஒரு ஒரு கோர்ஸுக்கும் என்ன எலிஜிபிலிட்டி வேணும், இப்போ நான் வந்து பிபிடி படிக்க போகிறேன், பிஃபார்ம் படிக்க போகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, பிபிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்பல்சரி +2 பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற இந்த போர்டு எக்ஸாமில், அதில் வந்து 50% மார்க் வந்து எடுத்திருக்கணும். ரெண்டாவது அக்ரிகேட் வந்து 40% எடுத்திருக்கணும். இந்த 40% வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஓபிசி பிசிஎம் எம்பிசி இபிசி பிடி எஸ்சி எஸ்டி இவங்க இந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 40% அக்ரிகேட்டில் இருக்கணுன்றதும் முக்கியம். ஸோ இது வந்து பிபிடி மட்டும் கிடையாது, இந்த எல்லா இப்போ நான் சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி எம்எல்டிக்கும் சேர்த்து தான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி இதெல்லாம் வந்து முடிச்சிருக்கணும். ஃபர்தராக வந்து இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி ஒரு சப்ஜெக்டாக அவங்க இங்கிலீஷில் இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி எம்ஆர்ஐடி அண்ட் பிஃபார்ம், ஸோ ஃபார்மசி படிக்கிறவங்க இவங்க எல்லோரும் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னா,
கம்பல்சரி இவங்களும் வந்து ஹெச்எஸ்சி அதாவது ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருக்கணுன்றது ஒன்று. மினிமம் 45% அதில் சொன்ன மாதிரியே தான், பிபிடிக்கு என்ன சொன்னோமோ அதே தான். 40% அக்ரிகேட் மார்க் இருக்கணும். ஓபிசி, பிசிஎம், எம்பிசி, இபிசி, பிசி அண்டு பிடிஎஸ்சி இந்த கேண்டிடேட் எல்லாருமே 40% அக்ரிகேட்டில் இருக்கணும். இதில் குறிப்பாக பிஃபார்ம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்டை நீங்கள் பயாலஜி எடுத்திருக்கலாம், அதாவது பாட்னி ஸுவாலஜி சேர்ந்தது. ஸோ ஆர் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கலாம், பயோடெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்திருக்கலாம், தவறில்லை. ஆனால் கம்பல்சரி பிஃபார்ம் பண்ணுறவங்க வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி இருக்கணும். இதுதான் குவாலிஃபிகேஷன். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்கும், ஏன்னா சயின்ஸ் குரூப் இருக்கிறவங்க தான் வந்து பிஃபார்மே பண்ண போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த குவாலிஃபிகேஷன் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லி தான் நம்பலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து இந்த டிஜிஎன்எம் கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, ப்ளஸ் டூ குவாலிஃபைடு கேண்டிடேட் இருந்தாங்கன்னு சொன்னான். நான் சொன்னேன் இல்லையா, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க டிஜிஎன்எம் படிக்கணும்னா ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் 35 சீட்டு தராங்கன்னு சொன்னேன். அந்த 35 சீட்டுக்கு அந்த ப்ளஸ் டூ முடித்த குவாலிஃபைடாக இருக்கிறவங்க வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி ஸுவாலஜி, ஸோ இது இருக்கலாம். அதாவது பயாலஜி இருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இங்கிலீஷ் வித்தில் வந்து 40% அக்ரிகேட் மார்க் இருக்கணும் வித் இங்கிலீஷோட சேர்ந்து அவங்க படிக்கிறது. ஏஎன்எம் குவாலிஃபைடு டிஜி அதாவது டிஜிஎன்எம்லேயே ஏஎன்எம் குவாலிஃபைடு கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும், அதே போல் டிப்ளமோ இன் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஆர் ஆக்சிலரி நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி இது இருக்கலாம். அல்லது ப்ளஸ் டூ முடித்து ரிஜிஸ்டர்ட் ஆஸ் ஏஎன்எம் வித் ஸ்டேட் நர்சிங் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுன்சில், அதில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அந்த ப்ளஸ் டூ முடித்து ஏஎன்எம் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ஏஎன்எம் முடித்தவங்க எல்லாருமே கம்பல்சரி வந்து நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து எலிஜிபிள் இந்த ஏஎன்எம் முடித்தவங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் வரும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வரவங்களுக்கு இது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ டிஏஎன்எம் ஃபீமேல் கேண்டிடேட் இதை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் பயோடெக்னாலஜி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அக்கௌண்டன்சி ஹோம் சயின்ஸ் சோசியாலஜி அண்ட் சைக்காலஜி இந்த மாதிரி வந்து எந்த கோர்ஸ்னால் அவங்க படிச்சிருக்கலாம் இங்கிலீஷோட. ஸோ அதுதான் முக்கியம். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இவங்க இருக்கலாம், வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீமாக இருக்கணும். இது வந்து ஃபீமேல் மட்டும்தான் படிக்க முடியும் டிஏஎன்எம் பொறுத்த வரைக்கும். டிஎம்எல்டி காரைக்கால் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் அவங்களும் சொல்கிறாங்க, ப்ளஸ் டூவில் ஒன்று வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கலாம் அல்லது ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அல்லது வந்து மெடிக்கல் லேப் அசிஸ்டண்ட்டாக அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கலாம். சரி, இப்போ சொன்னதுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ, இப்போ நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி நான் படிக்கணும்னா எவ்வளோ ஃபீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இந்த வருடம் இன்னும் நமக்கு வந்து வரல, வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஆக்சுவல் ஃபீஸ் எவ்வளோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதிலேருந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து டிகிரி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மதர் தெரசாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிப்ளமோ டிகிரி இது ரெண்டும் பார்ப்போம். டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வருடத்திற்கு வந்து 20,000 உங்களுக்கு செலவாகும். இப்போ அந்த டிஜிஏஎன்எம் அந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்கிற டிப்ளமோ கோர்சஸ்க்கு, இல்லை டியூஷன் ஃபீஸு, கிளினிக்கல் லேப் ஃபீஸு, லைப்ரரி ஃபீஸு, ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல் ஃபீஸு, அட்மிஷன் ஃபீஸு இதெல்லாம் இந்த அட்மிஷன் ஃபீஸு என்ன சொல்கிறாங்களோ அது வந்து நான் ரீஃபண்டபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காஷன் டெபாசிட் வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக இருக்குது. அந்த ரீஃபண்டபிள் அப்படின்னு சொன்னாங்களோ அதுக்கு நாம்ஸ் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் எப்போ வேணால் வெளியில் போனால் நான் வந்து வாங்கிக்கலாம் திரும்ப அப்படின்னு நினைக்காதீங்க, அது தரமாட்டாங்க. காஷன் டெபாசிட் மட்டும்தான் ரீஃபண்டபிள் டெபாசிட், மற்றபடி வேறு எதுவுமே ரீஃபண்டபிள் கிடையாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு 20,000 வருஷத்துக்கும் யூஜி டிகிரி அதாவது டிகிரி கோர்சஸ் படிக்கிறாங்களே பிபிடி பிஃபார்ம் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,000 வந்து கட்ட வேண்டியது இருக்கும். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க செல்ஃப் சப்போர்ட்டிங் அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா வராங்க இல்லையா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து யாராவது படிக்க வராங்கன்னு சொன்னால் அவங்க கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் சப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க வந்து 55,000 கட்டணும். அதேபோல் என்ஆர்ஐ இது வந்து பார்த்திங்கன்னா 105,000. லேட்டரல் என்ட்ரியில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா 45,000 பே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து காலேஜ் ஃபீஸு ரைட்டுங்களா. அடுத்தது யூனிவர்சிட்டி ஃபீஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தனியாக இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஃபீஸு என்ன அப்படின்றதையும் இப்போ நாம் பார்த்துடலாம். ஸோ காலேஜ் ஃபீஸுக்கு அடுத்தது யூனிவர்சிட்டி ஃபீஸ். யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்காது, மொத்தத்தில் யூஜி லேட்டர் லென்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து இந்த ரெண்டுக்குமே வந்து 890 உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா. இப்போ நீங்கள் அதில் என்ன பே பண்ணுறீங்களா காலேஜ் ஃபீஸில், அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 890 பே பண்ணணும். அதாவது டிகிரி படித்தவங்க அதாவது பிஃபார்ம் பிபிடி இந்த மாதிரி படிக்கிறீங்களா பிஎஸ்சி நர்சிங் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 890 பே பண்ணணும். அது இல்லாமல் வந்து அவுட் சைடு இந்தியா வெளியிலேருந்து வராங்களா என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா 26 US டாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸ் தனியாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி எம்எல்டி அண்ட் பிஎஸ்சி எம்ஆர்ஐடி இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த ஃபீஸு. ஸோ இதுதான் இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். இன்னும் வந்து இதில் கட் ஆஃப் டீட்டெயிலை பற்றி உங்களுக்கு வேணும்னு சொல்லி யாராவது நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கட் ஆஃப் டீட்டெயில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பாண்டிச்சேரி சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடனே கூட உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.